Very good morning, students. Today, math class in second volume, 10th chapter, ordinary differential equations. In last class, we discussed about exercise 10.7 linear differential equation. So, solution of first order and the first degree differential equations. அது பார்த்தீங்கன்னா த்ரீ டைப்ஸில் சால்வ் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட் ஒன் டைப் இஸ் வேரியபிள் செப்பரபிள் மெத்தட், செகண்ட் ஒன் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன், தேர்ட் ஒன் லீனியர் ஈக்குவேஷன் மெத்தட். ஸோ த்ரீ டைப்ஸில் பார்த்தீங்கன்னாப்பா அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம தேர்ட் டைப் லீனியர் ஈக்குவேஷன் டைப் பார்த்தோம். ஸோ டுடே கிளாஸ் வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். ஸோ வாட் ஆர் த வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாப்பா, ஃபைண்டிங் எ சொல்யூஷன் ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் will be simple if the variables in the equation can be separated. So enna panna appadina or equations la variables mingle a irukku, rendu variables irukku, adha thani thaniye separate pandrom. Adha paarengale ipo or equation eppadi irukku appadina inga paarenga f1 of x into gn of y into dx plus f2 of x into g2 of y dy equal to 0. So idhula paathina x and y variables mingle a irukku is called an equation வித் வேரியபிள் செப்பரபிள் ஆர் சிம்பிளி செப்பரபிள் ஈக்குவேஷன். இப்போ நம்ம இதை மிங்கிளாக இருக்கிறத நம்ம செப்பரேட் பண்ணணும். ஸோ அதை பாருங்கள், செப்பரேட் பண்ணி வி கேன் ரைட், இங்கே பாருங்கள் எஃப் ஒன் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எஃப் டூ ஆஃப் எக்ஸ் இன்டி டிஎக்ஸ். ஸோ எக்ஸ் டேர்ம் மூலம் ஒரு பக்கம் நம்ம செப்பரேட் பண்ணிட்டோம். ஈக்குவல் டு ஈக்குவேஷனை ரைட் ஹேண்ட் சைட் எடுத்து வந்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் ஜி டூ ஆஃப் ஒய் இன் டிவைடட் பை ஜி ஒன் ஆஃப் ஒய் இன்டி டிஒய். ஸோ இந்த மாதிரி மிங்கிளாக இருக்கிற ஈக்குவேஷனை நம்ம ரீரைட் பண்ணணும்ப்பா. இதான் ஃபஸ்ட் வெரி ஃபஸ்ட் ஒன் ஸ்டெப், ஓகேங்களா? மிங்கிளாக இருக்கும், நீங்கள் பார்த்தனே ஃபைன் பண்ணலாம். அதாவது எக்ஸ் அண்ட் ஒய் மிங்கிளாக இருக்கும், மிங்கிளானால் தான் நீங்கள் தனித்தனியாக செப்பரேட் பண்ணணும். வெரி ஃபஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், செப்பரேட் பண்ண பின்னாடி போத் சைட் இன்டகிரேஷன் அப்ளை பண்ணணும். இங்கே பாருங்கள் இந்த போத் சைடு என்ன பண்ணணும், நீங்கள் இன்டகிரேட் அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இதில் அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்லாம் கிடைக்கும். அந்த கான்ஸ்டன்ட் வந்து ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ டூ ஸ்டெப்ஸுப்பா. ஃபஸ்ட்டு மிங்கிளாக இருக்கிற ஈக்குவேஷனை நீங்கள் செப்பரேட் பண்ணணும், தட் மீன் வேரியபிளை செப்பரேட் பண்ணணும். தென் செகண்ட் ஸ்டெப், போத் சைட் இன்டகிரேஷன் அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணி சிம்பிளிகேஷன் பண்ணணும்ப்பா. ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு ஒர்க்கு. ஸோ இப்போ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தா எப்படி நம்ம வேரியபிள் செப்பரேட் மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்ப்பா. லிசன், எக்ஸைஸ் 10.5 பாருங்கள், வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். ஃபஸ்ட்டு கொஷின், நான் கொஷினை ஸ்டார்ட் எழுதியிருக்கேன், நீங்கள் புக்கை பார்த்துக்கலாம்ப்பா. ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், எம் இன்ட்டு டிவி பை dt, m into dv by dt equal to f minus kv, where k is constant. அவங்களே கிவனில் கொடுத்துருக்காங்க v is equal to 0, then t is equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ இதுதான் கிவன் சம். ஸோ பாருங்க, இங்கே நீங்கள் இப்போ மிங்கிளாக இருக்குது, v இருக்குது, இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வியும் இருக்குது, அடுத்தது t இருக்குது. ஸோ நம்ம வியெல்லாம் ஒரு பக்கம் செப்பரேட் பண்ணணும், ஓகேங்களா? இப்போ செப்பரேட் பண்ணுற ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள், dv பை இது டிவைடில் கொண்டான் அப்படின்னா எஃப் மைனஸ் கேவி ஈக்குவல் டு இந்த எம் இந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்தால் ஒன் பை எம் இன் த டிடி ரைட் சைடில் போயிடும் டிடி. ஸோ பாருங்கள், இந்த வி டேர்ம் எல்லாம் நான் ஒரு பக்கம் செப்பரேட் பண்ணிட்டேன், ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? டிவி பை எஃப் மைனஸ் கேவி ஈக்குவல் டு ஒன் பை எம் இன்ட்டு டிடி செப்பரேட் பண்ணி வச்சுப்பா. செப்பரேட் பண்ண பின்னாடி நீங்கள் இன்டகிரேட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் இன்டகிரேட் பண்ணுற டேர்ம் கிடைக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே கீழே இருக்கிற டேர்ம் இன்டகிரேட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எஃப், எஃப் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் அப்படியே இருந்திருக்கும், அது ஜீரோ வரும், எஃப் கான்ஸ்டன்ட்டு, மைனஸ் கே அப்படியே இருக்கும். அடுத்து பாருங்கள், விஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிவி, விஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு, டிவின்னு கிடைக்கும், ஓகேவா? அப்போ நல்லா இந்த கீழே சொல்லிகிட்ருக்கேன் பாருப்பா, எஃப் உங்களுக்கு வராது, கான்ஸ்டன்ட் ஆயிரும், மைனஸ் கே, கே வந்து இருக்கும், விஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா டிவின்னு சொல்லலாம். அப்போ உங்களுக்கு மேலே நியூமரேட்டில் என்ன இருக்கணும், கே இன்ட்டு டிவின்னு வரணும். ஏன் சார் இதை சொல்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு இன்டகிரேஷன் ஒரு ரூல் தெரியும், டினாமினேட்டில் இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா நியூமரேட்டர் கிடச்சிருச்சுன்னா லாக் ஆஃப் அப்படின்னு ஆன்சர் எழுதலாம். லெவன்த்துலேயே நம்ம பார்த்துருக்கோம், ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே டினாமினேட்டரில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் எனக்கு கிடைக்கல, நியூமரேட்டரில் என்ன கிடைக்குதுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கே இருக்குது. அப்போ இங்கே கே இருந்தால் தான் லாக் ஆஃப் டினாமினேட்டர் ஃபங்க்ஷன் எழுத முடியும். ஸோ அப்போ அதை நான் ஈக்குவேட் பண்ணுறதுக்காக இங்கே பாருங்கள் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஸ்டெப்பில் ஒரு மைனஸ் கேவால் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா எனக்கு கே வரும் இல்லைங்களா? ஸோ அதனால் இந்த ஸ்டெப்பில் மல்டிபிள் பை மைனஸ் கே டிவைடட் பை கே. ஸோ அப்போ ஒரு கே உள்ள மல்டிபிள் பண்ணிட்டேன் பாருங்கள், மேலே நியூமரேட்டரில் மைனஸ் கே இன்ட்டு டிவி, ஒரு கே வெளியே எடுத்துட்டேன், ஸோ மைனஸ் ஒன் பை கே.
ஸோ போத் சைடு இந்த அதாவது 1/m டிடி இந்த சைடில் மட்டும் நான் ஒரு கேவால் மல்டிபிள் பண்ணி ஒரு கேவால் டிவைட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ வேரியபிள் செப்பரபிள் ஆகிடுச்சு, நம்ம இன்டகிரேட் அப்ளை பண்ணுறோம். கொஞ்சம் தெளிவாக கவனிச்சுட்டு வாங்க. இன்டகிரேட் அப்ளை பண்ணுறோம் -1/k, இது கான்ஸ்டன்ட் இன்டகிரேட்டிங், போத் சைடு நம்ம இன்டகிரேஷன் அப்ளை பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் பார்க்கணும். இப்போ கீழே இருக்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கலாம். எஃப், ஸோ எஃப் கான்ஸ்டன்ட் 0, ஸோ மைனஸ் அப்படியே இருக்கும். கே வி, கே கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கட்டும், மல்டிபிள் கான்ஸ்டன்ட். கே வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிவி. இப்போ பாருங்கள், மேலே நியூமரேட்டர் கிடச்சிருச்சு, கீழே டினாமினேட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மேலே நியூமரேட்டர் கிடச்சிருச்சு. ஸோ அப்போ அது என்ன எழுதலான்னா லாக் ஆஃப் டினாமினேட்டர் எஃப் மைனஸ் கேவி. இந்த -1/k கான்ஸ்டன்ட் அது வெளியே இருக்கும், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இது லாக் ஆஃப் எஃப் மைனஸ் கேவி ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் 1/m கான்ஸ்டன்ட் தான். ஸோ இங்கே நம்ம எதுவுமே இல்லை அப்படின்னா 1 இருக்கிறதா அர்த்தம். எதை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறோம்? டீயை பொறுத்து. அப்போ என்ன வரும்? டி கிடைக்கும் நமக்கு. அப்போ T/m + C. ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிவனில் கொடுத்துருக்காங்க. என்ன கிவனில் இருக்குன்னா V=0, தென் T=0. ஸோ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்கள். இங்கே V-க்கும் T-க்கும் 0 கொடுக்கணும். ஸோ V பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ இங்கே 0 கொடுத்தா நமக்கு இந்த டேர்ம் டோட்டலாக 0 ஆயிரும். ஸோ அடுத்து இங்கே டீக்கு 0 கொடுக்கணும். டீக்கு 0 கொடுத்தோம் அப்படின்னா 0/anything இங்கே 0 ஆயிரும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும்? -1/k log எஃப் ரைட் ஹேண்ட் சைடில் சி இருக்கும். ஸோ அதுதான் இங்கே கிடச்சிருக்கு. இப்போ சியோட வேல்யூ கிடச்சிருச்சு. இந்த சியை கொண்டு போய் நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ரைட் பண்ண போ அப்ளை பண்ண போகிறேன். ஸோ சி அப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்க பாருங்க, -1/k log ஆஃப் எஃப் மைனஸ் கேவி ஈக்குவல் டு T/m. இந்த சிக்கு பதிலாக நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? -1/k log ஆஃப் எஃப். ஸோ இதை சிம்ப்ளை பண்ணோம்ப்பா. ஸோ சிம்ப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கவனிங்க, இந்த -1/k எக்ஸில் அது பவரில் மேலே கொண்டு போய் ரைட் பண்ணலாம். ரீரைட் பண்ணிக்கிறேன். பவர் ரைட் பண்ணால் இந்த 1/k மேலே போயிடும். ஸோ T/m மைனஸ் இங்கேயும் அதே மாதிரி தப்பா லாக் எஃப், இந்த பவர் மேலே எடுத்துகிட்டு போயிடுறேன், 1/k ஆயிரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லாக் எஃப், இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கு இல்லைங்களா, அது லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வரேன். -log(f(k) ப்ளஸ் ஆயிரும். ஆல்ரெடி இங்கே இருக்கிற மைனஸ் அப்படியே இருக்கும், லாக் ஆஃப் எஃப் மைனஸ் கேபி ஹோல் பவர் 1/k. ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற T/m அப்படியே இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா லாக் ஏ மைனஸ் லாக் பி, அப்போ லாக் ஏ பை பி அப்படிங்கிற ஃபார்மேட்டில் எழுதிடலாம். அப்போ லாக் ஆஃப் எஃப் டிவைடட் பை எஃப் மைனஸ் கேவி ஹோல் பவர் 1/k ரைட் பண்ணிடலாம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற T/m. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லாக் இருக்குது, நான் லாகை கேன்சல் பண்ணால் எக்ஸ்போனியன்ஸில் எடுக்கலாம். ஸோ எக்ஸ்போனியன்ஸில் எடுத்துனா இந்த டைம் லாக் கேன்சல் ஆயிரும். பட் எஃப் டிவைடட் பை எஃப் மைனஸ் கேவி ஹோல் பவர் 1/k இ பவர் T/m. ஓகேங்களா? ஸோ ரேசிங் டு த பவர் கே, ஏன்னா இந்த பக்கம் பவர் ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஏன்னா பவர் ரேசிங் டு த பவர் கேனால் கேவால் மல்டிபிள் பண்ணிக்கலாம். மல்டிபிள் பண்ணால் இந்த கே எனக்கு கேன்சல் ஆகும். அப்போ எஃப் டிவைடட் பை எஃப் மைனஸ் கேவி ஈக்குவல் டு இந்த பக்கம் கே ரேஸ் ஆகும், இ பவர் KT டிவைடட் பை எம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் இந்த சிம்பிளிகேஷன், நீங்கள் இதோ நிறுத்திக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே அதே மாதிரி வேரியபிள் செப்பரேபிள் படி நம்ம வியை ஒரு பக்கம் செப்பரேட் பண்ணிவிட்டு இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். இந்த இன்டகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி போனும்போது மட்டும் மேக்ஸிமம் கீழே டினாமினேட்டர் நம்ம இன்டகிரேட் டிவைட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே நியூமரேட்டர் கிடைக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கணும். அவ்வளோதான், மற்றபடி எது இல்லைப்பா. ஓகேங்களா? அடுத்த சம்ஸ் போகிறோம். இந்த ரெண்டு மூணு சம் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். செகண்ட் ஒன், V:dv/dx G(1 - v²)/k² வேர் x=0 தென் V=0. இது கிவன்ப்பா, கொஷினில் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இங்கே டிவி இருக்குது, எக்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் மிங்கில் ஆகி தான் இருக்குது. நான் இப்போ இதை நான் பண்ணணும், செப்பரேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், செப்பரேட் பண்ணுறது கவனிங்க. வி டிவி இந்த ஃபங்க்ஷன் அப்படியே இருக்குப்பா, V:dv ஃபங்க்ஷன் அப்படியே இருக்குது. சொல்லு சார், இந்த V:dv இந்த வியை மல்டிபிள் கொண்டு போங்கப்பா. ஸோ மல்டிபிள் பண்ண V:dv இந்த டேர்ம் அப்படியே மேலே நியூமரேட்டர் இருக்குது, டினாமினேட்டரில் எனக்கு வீ டேர்ம் தான் தேவைப்படுது. ஸோ இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வரும். ஸோ அப்போ என்ன கிடச்சிடும்? V:dv (1 - v²)/k². ஸோ அப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா வி டேர்ம் எல்லாம் நமக்கு, அதாவது வி ஃபங்க்ஷன் எல்லாம் ஒரு பக்கம் நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன், வேறு செப்பரேட் பண்ணிட்டேன். இப்போ ரிமைனிங் ரைட் ஹேண்ட் சைடில் ஜி இந்த டிஎக்ஸ் இந்த பக்கம் போயிடும். ஸோ அப்போ செப்பரேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? வியெல்லாம் ஒரு பக்கம் செப்பரேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் கவனிங்க, இது அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுத்து எழுதியிருக்கேன், வேறு எது இல்லைப்பா. V:dv கிராஸ் பண்ணிங்கன்னா K²-V²/k² = GdX அப்படின்னு இருக்கு. ஸோ இதிலிருந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா டிவைடர் டினாமினேட்டரில் K² மேலே ஒன்றுனா K²:V:dv(K²-V²)= ரைட் ஹேண்ட்ஸில் GdX. அந்த பக்கம் கொஞ்சம் ரிட்டன் ஆகிடுச்சுப்பா, GdX. ஸோ இந்த ஃபார்ம் எடுத்து நான் ரைட் பண்ணியிருக்கேன். இதான் என்னோடய லாஸ்ட், செப்பரேட் பண்ணி நான் லாஸ்ட் டேர்ம் கொண்டு வந்திருக்கேன்.
ஓகேங்களா. இப்போ பாருங்களேன், நான் என்ன சொல்லியிருக்கேன், டேர்ம் எல்லாம் செப்பரேட் பண்ணி அரேஞ்ச் பண்ண பின்னாடி டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்கள். ஸோ டினாமினேட்டர் பண்ணிங்கன்னா கே ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் விட்டுருங்க ஜீரோ, வி ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தட் மீன் அதாவது மைனஸ் இருக்கு இருக்கட்டும், மைனஸ் வி ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கணும்னா டூ வி இன்ட்டு டிவின்னு கிடைக்கணும்ப்பா. அப்போ மேலே பாருங்கள், எனக்கு டினாமினேட்டரில் நியூமினேட்டரில் என்ன மிஸ் ஆகுதுன்னா டூ மிஸ் ஆகுது. ஓகேங்களா, ஸோ டூ மிஸ் ஆகும். ஸோ அப்போ அந்த டூ மிஸ் ஆகுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கே ஸ்கொயர் இருக்குது சரிங்களா. அப்போ நான் என்ன பண்ணுறோம், அந்த டூ மிஸ் ஆகுறதுனால நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா மல்டிபிள் பை போத் சைட் மைனஸ் டூ பை கே ஸ்கொயர். ஸோ போத் சைட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மைனஸ் டூ பை கே ஸ்கொயரால் நான் மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ இப்போ அங்கே பாருங்கள், இங்கே இந்த இந்த ஈக்குவேஷன் இருந்து இதை கவனிங்க. இப்போ மைனஸ் டூ மல்டிபிள் பண்ணிட்டேன், மேலே இருக்கிற விடிவி அப்படியே இருக்குது, டினாமினேட்டில் இருக்கிற கே ஸ்கொயர், ஏன்னா கே ஸ்கொயரால் தான் நான் மல்டிபிள் பண்ணுறேன். அடுத்தது கீழே டினாமினேட்டில் இருக்கிறது அப்படியே தான் இருக்கும், கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் டிவைட் பை கே ஸ்கொயர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு மைனஸ் டூ பை கே ஸ்கொயர் இன்ட்டு ஜிடிஎக்ஸ், என்ன மைனஸ் டூ மைனஸ் டூ பை கே ஸ்கொயரால் தான் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். அப்போ போத் சைட் மைனஸ் டூ பை கே ஸ்கொயரால் மல்டிபிள் பண்ணிக்கிட்டேன். ஏன் சார் அப்படின்னா இங்கே கவுனிங்க, இப்போ கவுனிங்க, இப்போ பாருங்கள் இங்கே கீழே இருக்கிற கே ஸ்கொயர் இது கொஞ்சம் நான் அரேஞ்ச் பண்ணி எழுதிட்டு சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த இன்டகிரேஷன் போத் சைட் இன்டகிரேட் அப்ளை பண்ணுறேன் மல்டிபிள் பண்ண பின்னாடி. இப்போ நீங்கள் இன்டகிரேட் பண்ணி பார்க்கலாம், கீழே இருக்கிற டேர்மு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே இருக்கிற டேர்ம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். கிடைக்குதான்னு பாருங்கள், ஒன் பை கே ஸ்கொயர். இங்கே பாருங்கள் இந்த டேர்மில் ஒன் பை கே ஸ்கொயர், இந்த கே ஸ்கொயர் மேலே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நியூமரேட்டர் பாருங்கள், கே ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் விட்டுருங்க ஜீரோ ஆயிரும், மைனஸ் வி ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டூ வி இன்ட்டு டிவி மேலே இருக்குது பாருங்கள். ஸோ அப்போ கீழே டினாமினேட்டர் பண்ணால் மேலே நியூமினேட்டர் கரெக்டாக கிடச்சிருச்சு. ஸோ அப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா லாக் ஆஃப் அப்படின்னு ஆன்சர் எழுதலாம், லாக் ஆஃப் கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் டிவைட் பை கே ஸ்கொயர். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் மைனஸ் டூ ஜி பை கேங்கிறது கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறோம், இங்கே கான்ஸ்டன்ட் ஒன்று தான் இருக்கும், ஒன்று இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் கிடைக்கும், இப்போ மைனஸ் டூ ஜி எக்ஸ் டிவைட் பை கே ஸ்கொயர் பிளஸ் சி. ஸோ லாஸ்ட் டம்முக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி இந்த சமுக்கும் டினாமினேட்டர் நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணால் கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் வி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஃபஸ்ட் கேஸில் விக்கு ஜீரோ கொடுங்க, சப்ஸ்டிட் வித் ஜீரோ, லாக் ஆஃப் கே எப்படி இருக்கும் பாருங்கள், விக்கு ஜீரோ கொடுக்கணும், கீழே ஜீரோ விக்கு ஜீரோ கொடுத்துருங்க, வி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ தென் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோனு கொடுத்துருக்காங்கப்பா. இங்கே கே ஸ்கொயர் பை கே ஸ்கொயர் இது ஒன்று கேன்சல் ஆயிரும், ஒன் பை ஒன்னு இருக்கும் இந்த இடத்துல, இதை செப்பரேட் பண்ணிங்கன்னா கே ஸ்கொயர் பை கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் பை கே ஸ்கொயர்னு இருக்கும். இங்கே கே ஸ்கொயர் ஒன் ஆயிரும், விக்கு ஜீரோ கொடுத்தீங்கன்னா ஒன் மைனஸ் ஜீரோ. ஸோ அதை தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதியிருக்கேன் சரிங்களா. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸுக்கு ஜீரோ கொடுத்தோம் அப்படின்னா டோட்டல் டேர்ம் எல்லாமே ஜீரோ ஆயிரும். ஸோ அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன மட்டும் கிடைக்க பாருங்கள், லாக் ஒன், லாக் ஒன்னோட வேல்யூ ஜீரோ. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடச்சிச்சுன்னா ஜீரோ, சி ஜீரோ கிடச்சிருச்சு. இந்த சியை கொண்டு போய் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா சிக்கு ஜீரோ மட்டும் போட்டாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணணும், இந்த பக்கம் லாக் இருக்குது, இப்போ எக்ஸ்போனென்ஷியல் எடுத்திங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற லாக் கேன்சல் ஆகி இந்த பக்கம் எக்ஸ்போனென்ஷியல் கிடச்சிரும் ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் கவனிங்க, சிம்பிளிகேஷன் தான் வேறு இல்லை, ஒன் மைனஸ் அடுத்து பாருங்கள் இந்த ஒன் ஒடிச்சிட்டு இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற இப்போ இந்த பக்கம் வச்சுனா லெஃப்ட் ஹேண்ட் சைடு போயிடும், இந்த பக்கம் மைனஸ் வி ஸ்கொயர் பை கே ஸ்கொயர் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிடுறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ எகைன் இந்த கே ஸ்கொயர் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டா அப்படின்னா கே ஸ்கொயர் இன்ட்டு ஒன் மைனஸ் இ பவர் மைனஸ் டூ ஜி எக்ஸ் டிவைட் பை கே ஸ்கொயர் ஈக்குவல் டு வி ஸ்கொயர். சார் இதன் எப்படி சார் நான் லாஸ்ட்டாக நான் வைண்ட் அப் பண்ணுறது, மேக்ஸிமம் நீங்கள் அங்கே என்ன கான்ஸ்டன்ட் இருக்கோ பிஆர்கே எது இருக்கோ அதை ரைட் ஹேண்ட் சைடில் எடுத்துகிட்டு போயிருங்க ஓகேங்களா. இப்போ நீங்கள் இதை நீங்கள் ரெண்டு விதமாக முடிக்கலாம், இது லாஸ்ட்டாக இந்த டேர்மு கூட முடிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ உங்களால் என்ன பண்ண முடியுமோ லாஸ்ட்டாக இது வரைக்கும் உங்களால் உங்களுக்கு ஐடியா கிடைக்குதோ அது வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் அதை வந்து சிம்பிளை பண்ண பாருங்கள் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன், த ஸ்லோப் இதை லைனில் சம் இருக்கப்போ நான் சிம்பிளி பண்ணி சம்மை மட்டும் ஈக்குவேஷன் மட்டும் ரைட் பண்ணிவிட்டேன், நீங்கள் புக்கை பார்த்துக்கோங்க. ஸ்லோப் ஒய் மைனஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒரு ஸ்லோப் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, அதில் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க என்னென்னா ஒன் கமா ஜீரோ. இது கொஞ்சம் தியரிக்கல் பார்ட்டாக இருக்கும் சம்மு, நீங்கள் அதை நான் சம்ம ஈக்குவேஷன் மட்டும் எடுத்து ரைட் பண்ணியிருக்கேன், நீங்கள் புக்கு ஒன் செகண்ட் பார்த்துக்கோங்கப்பா. ஸோ இதை பாருங்கள், ஸ்லோப் கொடுத்துருக்காங்க, ஸ்லோப் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஒய் பை, ஏன்னா ஸ்லோப் அப்படின்னாவே வி நோ வெல் எம்,
what are the m m equal to dy by dx so appo avanga slope nu kudutada namba enna va consider panikrom appadina dy by dx appdi consider panikrom because slope is one of the first derivative that mean dy by dx equal to y minus 1 divided by x square plus x so appo namba enna pananum separate pananum inda pakkam y term ku keela x irukku appo y la oru pakkam separate panunga appo y separate panna dy divided by y minus 1 right hand side la inda x mele poru dx divided by x square plus x ओके पड़ियाँ नम्बर सेप्रेट पड़ो नो प्राब्लम पाटेट हेड सैड मैं ना पड़ा अब एक्स कुछ अवटर एटें टेकअट कामन अब एक्स इंटू एक्स प्लस वन अब कैड ना पड़ने इंटग्रेट अप्ले पड़े सो अगर अंक कुछ और वर्कअट यूजिंग पार्शियल सो यूजिंग पार्शियल पड़ी नम्बर पड़ो अब रूल एलें एक्स इंटू एक्स प्लस वन டோம் இருக்குலையா சோ அத யூசிங் பார்சியல் டிஃபரன்ஷியேஷன் யூஸ் பண்ணிருக்கேன் ஏனா நம்ம கீழ மல்டிபிள் இருக்கும் நம்ம 11th ல பார்சியல் டிஃபரன்ஷியேஷன் அப்படினு பாத்துறோம் சோ அத யூஸ் பண்ணி இந்த இடத்துல எடுத்துக்கிட்டேன் இந்த ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் மாத்திரம் பாருங்க கீழ x into x plus 1 மேல x plus 1 minus x ஏ அப்படினா இங்க பாருங்களே plus x உம் இந்த minus x உம் கேன்சல் ஆச்சுனா ரிமைனிங் என்ன மட்டும் தான் இருக்கும் 1 மட்டும் தான் இருக்கும் ஓகேங்களா அத அத அப்படி ரீ அரேஞ்ச் பண்ணி இப்படி எழுதி இருக்கேன் பார்சியலுக்காக இப்போ இத பாருங்க ஸ்ப்ளிட் பண்ணுங்க x plus 1 divided by x into x plus 1 minus x of divided by x into x plus 1 சோ இதுல என்ன இருக்கு கவனிங்க x plus 1 கேன்சல் ஆயிச்சுனா 1 by x மட்டும் இருக்கும் இங்க x x கேன்சல் ஆயிச்சுனா minus 1 by x plus 1 சோ இந்த டம்மை ரீரைட் பண்ணிருக்கோம் பார்சியல் படி ரீரைட் பண்ணிருக்கேன் ஏன்னா இங்க என்னவா இருக்கு அப்படினா மல்டிபிள் இருக்கு அப்படி இருக்க கூடாது சோ பார்சியல் ரீஅரேஞ்ச் பண்ணி தான் இப்ப ரைட் பண்ணிருக்கேன் அப்ப ரீஅரேஞ்ச் பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க dy / y - 1 லெஃப்ட் ஹேண்ட் சைடு பிரச்சனை இல்ல ரைட் ஹேண்ட் சைடுல தான் நான் இது எப்படி வந்திருக்கு அப்படினதை இத வொர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன் 1 / x - 1 / x + 1 dx அப்படினு இருக்குப்பா சோ இப்ப இன்டகிரேட் அப்ளை பண்ணிக்கலாம் போத் சைடு இன்டகிரேட் பண்ணனா கவுனிங்க கீழ y-ய டிஃபரன்ஷியேட் பண்ணா dy ஒன்னு டிஃபரன்ஷியேட் பண்ண ஜீரோ அப்போ கீழே டிஃபரன்ஷியேட் பண்ண மேலே நியூமரேட்டர் கிடைக்குது அப்போ இது லாக் ஆஃப் ஒய் மைனஸ் ஒன் அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது ஒன் பை எக்ஸ் இன்டகிரேஷன் என்ன பண்ணிடலாம் லாக் எக்ஸ் ஸோ ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்னா லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஓகேங்களா ஸோ அது உங்களுக்கு தெரியும் இல்லைன்னா நீங்கள் எப்படியும் பண்ணிக்கலாம் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒன்று இப்போ லாக் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம் ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனில் நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் உங்களோட ஃபார்மில் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ப்ளஸ் சி எப்பயுமே இந்த கான்ஸ்டன்ட் ப்ளஸ் சி நீங்கள் மறக்கக்கூடாது இன்டகிரேட் பண்ணால் சி போகிறோம் அதெல்லாம் தான் சொல்லாமல் போயிட்டுருக்கேன் ஓகேங்களா ஸோ இப்போ கவனிங்க லாக் ஆஃப் ஒய் மைனஸ் ஒன் இது லாக் ஏ மைனஸ் லாக் பி இப்போ லாக் ஏ பை பி அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது ஸோ அது பாருங்கள் அதை தான் அப்படி எழுதிக்கிட்டேன் ஸோ லாக் இந்த இடத்துல கொஞ்சம் கவனிங்க லாக் எக்ஸின்னு இருக்கும் ஸோ இந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னா லாக் எக்ஸி டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படின்னா இந்த இடத்துல மல்டிபிள் இருக்குப்பா ஸோ அதனால் இது ரைட் பண்ணியிருக்கு இந்த இடத்துல டேர்ம் கவனிங்க லாக் ஏ சரிங்களா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சி வந்து நீங்கள் லாங் சியாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கிங்க இங்கே வெறும் சியாக இருக்குது நீ இது நீங்கள் லாங் சியாக ரைட் பண்ணலாம் கான்ஸ்டன்ட்டுங்கிறது நீங்கள் எதை எழுதினாலும் கான்ஸ்டன்ட் தான் ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இடத்துல பாருங்கள் லாக் ஏ ப்ளஸ் லாக் பி லாக் ஏ ப்ளஸ் லாக் பினா லாக் ஏபி அப்போ லாக் லாக் எக்ஸ் ப்ளஸ் லாக் சியை தான் நான் லாக் ஆஃப் எக்ஸின்னு மேலே எழுதியிருக்கேன் இப்போ இந்த இடத்துல டோட்டலாக எனக்கு எப்படி இருந்திருக்குன்னா லாக் ஆஃப் எக்ஸி மைனஸ் லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு எழுதியிருக்கும் இதை லாக் ஏ பை பின்னு எழுதுனா தான் இப்படி ரைட் பண்ண முடியும் லாக் ஆஃப் எக்ஸ் பை சி டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா ஸோ இப்போ டேக்கிங் எக்ஸ்போனென்ஷியல் ஸோ எக்ஸ்போனென்ஷியல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு லாக் கேன்சல் ஆயிரும் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லாக் கேன்சல் ஆயிரும் சி எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஸோ இங்கே பாயிண்ட் கொடுத்துருக்காங்கப்பா எக்ஸ் ஒய்யும் எக்ஸுக்கு ஒன் ஒய்க்கு ஜீரோ ஸோ இங்கே பாயிண்ட் அப்ளை பண்ணுங்கள் ஸோ இங்கே ஒய்க்கு ஜீரோ கொடுத்தீங்கன்னா மைனஸ் ஒன் மேலே சி எக்ஸுக்கு ஒன் டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஒன் சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ ஸோ இதை பாருங்கள் ஈக்குவேஷனில் கொண்டு போய் அப்ளை பண்ணுங்கள் ஒய் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு மைனஸ் டூ எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் வேறு இஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா இங்கே ஒரு ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன்லேயே அப்ளை பண்ணலாம் நீங்கள் சிக்கு வேலையை கொடுத்தீங்கன்னா டூ எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் கிடச்சிருச்சு ஸோ அப்போ ஒய் மைனஸ் ஒன் அதை மைனஸ் ஒன் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துருக்கப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் டூ எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் எல்சிஎம் எடுத்துட்டீங்க அப்படின்னா மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸில் ஒன் எக்ஸ் போயிடுச்சுன்னா ரிமைனிங் எக்ஸ் மட்டும் இருக்கும் மைனஸ் எக்ஸ் தட் மீன் ஒன் மைனஸ் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படின்னு ஆன்சர் கிடச்சிருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த சம்லையும் அதே தான் ஸ்லோப்னு கொடுத்துருந்தாங்க நீங்கள் ஸ்லோப்னு கொடுத்தா டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு நீங்கள் ரைட் பண்ணிக்கணும் ஸோ தேர்ட் ஒன் அதில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் பாருங்கள் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் ஒய் ஸ்கொயர் divided by 1 minus x square.
ஸோ காமன் ரூட்டாக இருக்குது. நான் ரூட்டை செப்பரேட் பண்ணிக்கிறேன், நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் ரூட்டை செப்பரேட் பண்ணிக்கிறேன். செப்பரேட் பண்ண பின்னாடி ஒய் டேர்மு நான் ரைட்டை கொண்டு வரேன். ஒய் டேர்ம் பாருங்கள், இந்த ஒய் டேர்ம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும். டிஒய் டிவைட் பை ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு டிஎக்ஸ் டிவைட் பை ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ரெண்டு பக்கம் செப்பரேட் பண்ணிட்டோம், ஒய் ஒரு பக்கம் எக்ஸ் ஒரு பக்கம் செப்பரேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இன்டகிரேட் அப்ளை பண்ணுங்கள். போத் சைட் இன்டகிரேட் அப்ளை பண்ணிங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா 1 பை ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாப்பா, சைன் இன்வர்ஸ் ஒய், சைன் இன்வர்ஸ் எக்ஸ். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 1 பை ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது என்னன்னு சொல்லலாம், சைன் இன்வர்ஸ் எக்ஸ். கம்பல்சரி உங்களுக்கு டிஃபரன்ஷியேஷன் இன்டகிரேஷன் ஃபார்முலா ரெகுலராக மைண்டில் இருக்கணும்ப்பா, இல்லைன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஸோ ஒன் செகண்ட் சொல்கிறேன், இந்த எக்ஸசைஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி லெவன்த்தில் இருக்கிற ஃபார்முலாஸை ஒன் செகண்ட் நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க. இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியல் ஃபார்முலா. ஸோ இது சைன் வெர்ஸ் ஒய், இது சைன் வெர்ஸ் எக்ஸ் ரைட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோ ரொம்ப சிம்பிள் சம் ஆன்சர், அவ்வளோதான் அது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் சம், ஃபோர்த்லேயே சப்டியூஷன் இருக்குப்பா. ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டேன் இன்வெர்ஸ் எக்ஸ் டிஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் டிஎக்ஸ். ஓகேங்களா? அவங்க ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் இப்படி கொடுத்துருக்காங்க, ஒய் டிஎக்ஸ் இன்ட்டு ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டேன் இன்வெர்ஸ் எக்ஸ் டிஒய் ஈக்குவல் டு ஜீரோ. இது கிவனில் இருக்குது, சரிங்களா? ஸோ இதை நீயே ரீஅரேஞ்ச் பண்ணணும். எப்படி பண்ணலாம், ஒன் ப்ளஸ் எக்ஸ் டேர்ம் ஒரு பக்கம், ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டேன் இன்வர்ஸ் எக்ஸ், இங்கே பாருங்கள் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டேன் இன்வர்ஸ் எக்ஸ் டிஒய், இதை ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வாங்க, வந்தால் என்னாகும், மைனஸ் ஒய் டிஎக்ஸ். இதுக்கப்புறமும் நம்ம அரேஞ்ச் பண்ணணும், ஏன்னா எக்ஸும் ஒய்யும் மிங்கில் ஆயிருக்கு. இப்போ நான் அரேஞ்ச் பண்ணணும்னா டிஒய் டிவைடட் பை இந்த ஒய் ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்துருங்க. அப்போ டிஒய் டிவைடட் பை ஒய் ரைட் ஹேண்ட் சைடில் இந்த மைனஸ் அப்படியே இருக்கும். டிஎக்ஸ் டிவைடட் பை இந்த டேர்மும் இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்துருங்க. இப்போ ஒய் டேர்மும் எக்ஸ் டேர்மும் செப்பரேட் பண்ணிட்டோம். ஸோ இன்னொரு டேர்ம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாப்பா, இப்போ நம்ம போத் சைடு இன்டகிரேட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே இன்வெர்ஸ் டேர்ம் இருக்குப்போம். இன்டகிரேஷன் எப்பயுமே இன்வெர்ஸ் டேர்ம் வந்துச்சு அப்படின்னாவே நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தடுக்கு போகணும். லெவன்த்தில் சப்ஸ்டியூஷன் மெத்தட் அப்படின்னு ஒரு எக்ஸசைஸை பார்த்தோம். ஸோ இப்போ இங்கே இன்வெர்ஸ் இருக்குப்பா, இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், யூஸ் ஈக்குவல் டு டேன்வெர்ஸ் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன், டேன்வெர்ஸ் எக்ஸ்னு யூன் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள், வாட் த டிஃபரன்ஷியேஷன், டியூ பை டிஎக்ஸ் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் டேன் இன்வெர்ஸ் எக்ஸ் ஒன் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இப்போ டியு எடுத்துனா ரைட் ஹேண்ட் சைடில் டிஎக்ஸ் டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நான் ரீஅரேஞ்ச் பண்ண போகிறேன், டிஒய் பை டிஒய் பை ஈக்குவல் டு ஒய் ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், டிஎக்ஸ் டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் நான் டியூன்னு ரைட் பண்ணுறேன். ஸோ அப்போ டிஎக்ஸ் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் நான் டியூன்னு ரைட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ டேன் வெர்ஸ் எக்ஸை யூன் ரைட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மைனஸ் சிம்பிள் அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ போத் சைடு என்ன பண்ணுறேன், இன்டகிரேட் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ஒய் டேர்மும் யூ டேர்மும் செப்பரேட் ஆகிடுச்சு, சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இது ஒன் பை ஒய் லாக் ஒய் இப்போ இன்டகிரேட் பண்ணிங்கன்னா, ஸோ மைனஸ் ஆஃப் இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா யூ இருக்குது, ஒன் பை யூ. ஸோ இது லாக் யூ. ஸோ அந்த நீங்கள் எப்பயுமே அதை யூ மாட்லஸ் எழுதுவாங்கப்பா, லெவன்த்துலேயே பார்த்துருக்கோம் லாக் ஆஃப் மாட்லஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ரைட் பண்ணுவாங்க. நீங்கள் ரைட் வெறும் நான் மாட்லஸ் போட்டே ரைட் பண்ணுங்கள், அது நல்லது தான். ரைட் ஹேண்ட் சைடில் ப்ளஸ் சி கிடைக்கும், இந்த ப்ளஸ் சியை லாக் சின்னு எழுதிக்கலாம். ஏன் அப்படின்னா, ஏன் சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிற எல்லாமே உங்களுக்கு லாகில் கிடைக்கிறனால இந்த சியை நீங்கள் லாக் சின்னு ரைட் பண்ணலாம், தப்பு கிடையாது, கான்ஸ்டண்ட்டை. ஸோ அதை லாக் சின்னு ரைட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லாக் ஒய், சரிங்களா? ப்ளஸ் இந்த இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மைனஸ் இந்த பக்கம் வச்சுன்னா ப்ளஸ் லாக் யூ ஈக்குவல் டு லாக் சி. இப்போ லாக் ஏ ப்ளஸ் லாக் பி லாக் ஏபி, தட் மீன் லாக் ஒய் யூ ஈக்குவல் டு லாக் சி, சரிங்களா? இப்போ போத் சைடு எக்ஸ்பென்சில் அப்ளை பண்ணால் லாகு கேன்சல் ஆயிரும், யூஸ் ஈக்குவல் டு ஒய் யூஸ் ஈக்குவல் டு சி. ஆர் இதை நீங்கள் மாற்றி எழுதணும் அப்படின்னா, அதை யூக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டேன்வெர்ஸ் எக்ஸ்னு எடுத்திருக்கோம். அப்போ ஒய் டேன்வெர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு சி, இதை மறக்காமல் நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் கொடுத்தீங்களோ அந்த இடத்துல ரைட் பண்ணிடும், சரிங்களா? இப்போ ஒய் இன்ட்டு டேன்வெர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு சி அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம்ப்பா. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், சைன் ஆஃப் டிஒய் பி டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஏ வேறு ஒய் ஆஃப் ஜீரோஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, கொஷினில் கொடுத்துருப்பாங்கப்பா. ஒய் ஆஃப் ஜீரோஸ் ஈக்குவல் டு ஒன், அடுத்த ஒய் ஆஃப் ஜீரோஸ் ஈக்குவல் டு ஒன், இந்த மாதிரி ஒய் ஆஃப் ஜீரோன்னு கொடுத்தாங்க அப்படின்னா இது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு அர்த்தம்ப்பா. ஸோ ஃபங்க்ஷனை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படிங்கிற மாதிரி மீனிங், அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற டேர்ம் தான் எக்ஸு, சரிங்களா? ஈக்குவல் இருக்கிற டேர்ம் ஒய் டேர்ம், நீங்கள் இதை கொடுத்தாங்கன்னா இப்படி எடுத்துக்கணும், தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம இதை செப்பரேட் பண்ணுங்கள், எப்படி செப்பரேட் பண்ணலாம், டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இந்த சைன் இன்வெர்ஸ் சி, இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் சைன் வந்துச்சுன்னா இன்வெர்ஸாக சேஞ்ச் ஆகும், இப்போ சைன் இன்வெர்ஸ் சின்னு மாறிடுச்சு. இப்போ செப்பரேட் பண்ணுங்கள், ஒய் டேர்ம் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள், இல்லை. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டிஒய் மட்டும் வச்சுக்கலாம், இந்த பக்கம் எக்ஸ் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுறேன், சரிங்களா? இப்போ இந்த பக்கம் டிஒய் இந்த பக்கம் எக்ஸ் இருக்குது, இந்த சைன் இன்வெர்ஸ் ஏங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட்டுப்பா,
அது வேரியபிள்ஸ் கிடையாது, கான்ஸ்டன்ட். அப்போ டிஒய் ஈக்குவல் டு டிஎக்ஸ் செப்பரேட் பண்ணியாச்சு. இப்போ இன்டகிரேட் அப்ளை பண்ணுங்கள் போத் சைட். போத் சைட் இன்டகிரேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா இங்கே ஒன்று கான்ஸ்டன்ட் மட்டும் இருக்கும், கான்ஸ்டன்ட் இன்டகிரேட் பண்ணால் ஒய் மட்டும் கிடைக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் அதான் சொன்னீங்களா, இந்த சைன் இன்வர்ஸ் எங்கிறது கான்ஸ்டன்ட், அது அப்படியே வச்சுக்கிங்க. இங்கே ஒன்று இருக்கும், ஒன்று எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் கிடைக்கும். இப்போ ப்ளஸ் இதை நீங்கள் இன்டகிரேட் பண்ணிடாதீங்க, இது கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ வேறு அவங்க கொடுத்தது பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஒய் ஈக்குவல் டு ஒன். அப்போ எக்ஸுக்கு ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஒய்க்கு ஒன், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒய்க்கு ஒன் கிடச்சிரும். ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸுக்கு ஜீரோ அப்ளை பண்ணுங்கள், ஜீரோ இன்ட்டு எனி திங் இது ஜீரோ ஆயிரும். ப்ளஸ் சி மட்டும் இருக்கும், அப்போ சி இஸ் ஈக்குவல் டு ஒன். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சி அப்ளை பண்ணுங்கள், ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு சைன் வர்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் ஒன் அப்படின்னு ரைட் பண்ணலாம். ஆர் நீங்கள் எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த சைனை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடுத்துருவாங்க, சைன் ஆஃப், சரிங்களா, சைன் ஆஃப். மேலே இந்த டேர்ம் இருக்குது பாருங்கள், இந்த சைன் இன்வர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஒன்று இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஒய் மைனஸ் ஒன் டிவைட் பை எக்ஸுன்னு இருக்கும். ஒய் மைனஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஏன்னு இருக்கும். எகைன் இந்த சைன் இன்வர்ஸ் இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்திங்கன்னா சைன் ஆஃப்னே மாறிடும். இப்போ சைன் ஆஃப் ஒய் மைனஸ் ஒன் எக்ஸ் டிவைட் பை ஏ அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, இந்த ரெண்டு டேர்ம் ரெண்டு ரேஞ்சில் எனக்கு இதோட மாற்றி ஆன்சர் எழுதிக்கலாம். ஓகே, தென் ஃபோர்த் ஒன் சம், டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் இன்ட்டு இ பவர் ஒய் அப்படின்னு இருக்குப்பா. ஸோ இது செப்பரேட் பண்ணுறது மாதிரி கொஞ்சம் கவனிங்க, இங்கே இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒயின்னு இருக்குது. அப்போ இதை நம்ம செப்பரேட் பண்ணலாம், இ பவர் எக்ஸ் இ பவர் ஒயின்னு செப்பரேட் பண்ணால் தான் நம்ம இ பவர் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒயின் ரைட் பண்ணியிருக்க முடியும். ஸோ அப்போ அதை நான் செப்பரேட் பண்ணுறேன், அதை தான் இங்கே செப்பரேட் பண்ணி எழுதியிருக்கேன், இ பவர் எக்ஸ் இன்ட்டு இ பவர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் இ பவர் ஒய். ஸோ இதில் காமன் டேர்ம் என்ன இருக்குப்பா, இ பவர் ஒய் இருக்குது. அப்போ ரிமைனிங் டேர்ம் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் க்யூப். ஓகேங்களா, இப்போ நம்ம செப்பரேட் பண்ண முடியும் வேரியபிள் செப்பரேட் படி, டிஒய் டிவைட் பை இ பவர் ஒய் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்தாங்க, ரைட் ஹேண்ட் சைடில் ரிமைனிங் டிஎக்ஸ் மட்டும் இருக்கும். ஓகேங்களா, இந்த இ பவர் ஒய் நீங்கள் அப்படியே வச்சு ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, மேலே நியூமரேட்டர் எடுத்துருவீங்கன்னா இன்வர்ஸாக சேஞ்ச் ஆகும், இ பவர் மைனஸ் ஒய். ஏன்னா நீங்கள் இன்டகிரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், இ பவர் மைனஸ் ஒய் டிஒய் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் டேர்ம் அப்படியே இருக்கட்டும். இப்போ போத் சைடு இன்டகிரேஷன் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கவனிங்க, இன்டகிரேஷன் ஆஃப் இ பவர் எக்ஸ் உங்களுக்கு இ பவர் எக்ஸ் தான் கிடைக்கும், அது தெரியும். இ பவர் மைனஸ் எக்ஸ்னால் உங்களுக்கு கண்டிப்பாக இ பவர் எக்ஸ், அதாவது இ பவர் மைனஸ் எக்ஸ் டிவைட் பை மைனஸ் ஒன்னுன்னு கிடைக்கும். ஸோ அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நீங்கள் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவீங்கன்னா, டிஃப்ரென்ஷியேஷன் இன்டகிரேஷனும் தெளிவாக மாற்றி போட்டுருவீங்க. இன்டகிரேஷன் டிஃப்ரென்ஷியேஷனில் இ பவர் மைனஸ் எக்ஸ், சரியா, மைனஸ் எக்ஸ் இன்ட்டில் ஆன்சர் கிடைக்கும். இன்டகிரேட்னா டிவைடில் போடணும் அந்த வேல்யூவை. ஓகேங்களா, ஸோ அதை தான் இங்கே போட்டிருக்கோம், இ பவர் மைனஸ் ஒய் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா மைனஸ் இ பவர் மைனஸ் ஒய். ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், இந்த இன்டகிரேஷனில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ரெண்டு இன்டகிரேஷனாக செப்பரேட் பண்ணலாம், ஏன்னா அது ப்ளஸில் தானே இருக்குது. இ பவர் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா இ பவர் எக்ஸ், எக்ஸ் க்யூப் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் பவர் ஃபோர் டிவைட் பை ஃபோர் ப்ளஸ் சி. ஓகேங்களா, ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், இந்த இ பவர் எக்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த மைனஸ் இ பவர் ஒய் ரைட் ஹேண்ட் சைடு இருந்தால் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஒய்னு மாறிடும், சரிங்களா. ரிமைனிங் இருக்க ரைட் ஹேண்ட் சைடில் டேர்ம் இது அப்படியே தான் இருக்குது, ஈக்குவல் டு சி. ஸோ இந்த ஸ்டெப் இதோ ஒன்று எழுதுனா போது, வெரி சிம்பிள் சம் தான்ப்பா. ஸோ தென் ஃபிஃப்த் ஒன், நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் சம்ப்பா, ஃபிஃப்த் ஒன் சம் பாருங்கள், இ பவர் ஒய் ப்ளஸ் ஒன் இன்ட்டு காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் இ பவர் ஒய் சைன் எக்ஸ் டிஒய் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த சம்பளம் நல்லாவே உங்களுக்கு தெரியும், எல்லாமே மிங்கிளாக இருக்குது, ஒய் டேர்மும் எக்ஸ் டேர்மும் மிங்கிளாக இருக்குது, நல்லாவே தெரியும்ப்பா. இப்போ அதை நம்ம இங்கே செப்பரேட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கண்டிஷன் தெரியணும். ஸோ இந்த மாதிரி ஈக்குவல் ஜீரோ டேர்ம் இருந்துச்சுனாவே நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வாங்க, ஃபஸ்ட்டு இ பவர் ஒய் ப்ளஸ் ஒன் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ பவர் ஒய் சைன் எக்ஸ் டிஒய். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம செப்பரேட் பண்ண பின்னாடி காஸ் எக்ஸ், இப்போ பாருங்கள் நம்ம செப்பரேட் பண்ணுறோம், இந்த பக்கம் காஸ் எக்ஸு டிஎக்ஸ் இருக்குது, இப்போ எக்ஸ் டேர்ம் இருக்குது இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில். இப்போ கீழே டினாமினேட்டர் எக்ஸ் டேர்ம் இருக்கா, அப்போ சைன் எக்ஸ் இருக்குது, இந்த சைன் எக்ஸை கொண்டு வந்துட்டான் காஸ் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு வரும், மைனஸ் இ பவர் ஒய் இருக்குது, அப்போ கீழே டினாமினேட்டில் ஒய் டேர்ம் தான் இருக்கா, அப்போ இந்த ஒய் டேர்ம் அந்த பக்கம் எடுத்து வந்தோம்னா இ பவர் ஒய் டிவைட் பை இ பவர் ஒய் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டிஒய். அப்போ நம்ம செப்பரேட் பண்ணியாச்சுப்பா. ஸோ செப்பரேட் பண்ண அப்படியே அடுத்த ஸ்டெப் என்ன, இன்டகிரேட்டிங். போத் சைடு என்ன அப்ளை பண்ணுறோம், இன்டகிரேட்டிங் அப்ளை பண்ணுறோம். கீழே பாருங்கள், சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ் கிடைக்கும், அப்போ டினாமினேட்டர் பண்ணால் நியூமரேட்டர் கிடைக்குது, அப்போ லாக் ஆஃப் சைன் எக்ஸ். ஸோ மைனஸ் டேர்ம் அப்படியே இருக்கட்டும். கீழே இருக்கிற இ பவரை இன்டகிரேட் பண்ண டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் ஒய் தான், ஒன்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோ, அப்போ டினாமினேட்டர் பண்ணால் நியூமரேட்டர் கிடைக்குது, அப்போ இதுவும் லாக் ஆஃப்
e power y plus 1 plus log c. நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, எல்லாமே லாகில் வந்துச்சுன்னா நீ கான்ஸ்டண்ட்டு லாகில் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அதை பாருங்கள், லாக் ஆஃப் சைன் எக்ஸ், இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருந்தீங்கன்னா ப்ளஸ்ஸில் மாறிடும், ஈக்குவல் டு லாக் சி, இது லாக் ஏ ப்ளஸ் லாக் பி, அப்போ லாக் ஏபின்னு இருந்திருக்கும், லாக் ஏ ப்ளஸ் லாக் பினா லாக் ஏபி, தட் மீன் லாக் சைன் எக்ஸ், லாக் சைன் எக்ஸ் ஆஃப் இ பவர் ஒய் ப்ளஸ், அதாவது தட் மீன் லாக் ஏபின்னு ரைட் பண்ணியிருக்கேன், வேறு இல்லை. ஸோ போத் சைடு என்ன பண்ணும், இன்டகிரே எக்ஸ்போனென்ஷியல் எடுத்துருங்க, எக்ஸ்போனென்ஷியல் எடுத்துன்னா ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு லாக் கேன்சல் ஆயிடும், கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன மட்டும் கிடைக்கும் அப்படின்னா, இந்த பாருங்கள் இங்கே சி லாக் கேன்சல் ஆயிடும், இந்த பக்கம் லாக் கேன்சல் ஆச்சுன்னா சைன் எக்ஸ் இ பவர் ஒய் ப்ளஸ் ஒன் மட்டும் கிடைக்கும். ஸோ இதே சம்பவம் நீங்கள் அலைட்டர் மெத்தடில் போடலாம். ஸோ அலைட்டர் மெத்தடில் என்னென்னா, இது வரைக்கும் ஒரே டேர்ம் தான், இங்கே பாருங்கள் இ பவர் ஒய் டிவைட் பை இ பவர் ஒய் ப்ளஸ் ஒன், இதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, இங்கே காஸ் மெத்தடில் போட்டோம் இல்லைங்களா, இங்கே அலைட்டர் மெத்தடில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கவனிங்க, இ பவர் ஒய் டிவைட் பை இ பவர் ஒய் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டிஒய் ப்ளஸ் காஸ் எக்ஸ் டிவைட் பை சைன் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இங்கே பாருங்கள் இ பவர் ஒய், இங்கே பாருங்கள் மல்டிபிள் இருக்குது, இங்கே மல்டிபிள் இருக்கிறத கீழே கொண்டு வந்தோன்னா டிவைடில் மாறிடும், ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன், இன்ட்டு டிஒய் அப்படியே இருக்கும், இங்கே இருக்கிற சைன் எக்ஸ் மல்டிபிள் வந்துச்சுன்னா கீழே டிவைடில் வரும், ஸோ அப்போ டிவைடில் வந்துச்சுன்னா இந்த மாதிரி மாறிடும். ஸோ நீங்கள் எடுக்கிற ஃபங்க்ஷனை டிஃப்ரெண்ட்டாக கூட எடுத்து ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ இப்படி டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துருச்சு, போத் சைட் இன்டகிரேட் அப்ளை பண்ணிங்கன்னா இது லாக் ஆஃப் இஒய் ப்ளஸ் ஒன்னு கிடைக்கும், சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், காஸ் எக்ஸ், அப்போ லாக் ஆஃப் சைன் எக்ஸ்னு எழுதலாம், ரைட் ஹேண்ட் சைடில் லாக் சின்னு கிடைக்கும். இப்போ லாக் ஏ ப்ளஸ் லாக் பி, ஸோ லாக் ஆஃப் ஏ பி அப்படின்னு ரைட் பண்ணி பண்ணிங்கன்னா போத் சைடு எக்ஸ்போனென்ஷியல் எடுத்திங்கன்னா இ பவர் ஒய் ப்ளஸ் ஒன் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு சி, ரெண்டுமே நமக்கு ஆன்சர் கரெக்டாக தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தடுனாலும் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன், ஒய் டிஎக்ஸ் மைனஸ் எக்ஸ் டி ஒய் காட் ஆஃப் எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு என் ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ், இது கிவன் இருக்க சம்பா, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம நான் அரேஞ்ச் பண்ணணும், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் ஒய் ஸ்கொயர் இருக்குது, இந்த பக்கம் இது நீங்கள் ஒரு ஃபார்முலா இருக்குப்பா சரிங்களா, இந்த ஃபார்ம் பின்னாடி இப்போ நடத்த வரும்போது சொல்கிறேன். என்ன அப்படின்னா, தி டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸ் பை ஒய், டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸ் பை ஒய் அப்படின்னா இது யூ பை வி ரூல் இல்லைங்களா, அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு, ஒய் ஸ்கொயர், இங்கே ஒய்யை வச்சுக்கிட்டு மேலே இருக்கிற எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுமா, இப்போ டிஎக்ஸ் தட் மீன் ஒய் ஸ்கொயர், அதாவது வி ஸ்கொயர்னு சொல்லுவோம், வி ஸ்கொயர்ட் வி இன்ட்டு யூ டேஸ் மைனஸ் யூ இன்ட்டு வி டேஸ், அதாவது எக்ஸை வச்சுக்கிட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், இதான் மீனிங். அப்போ டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸ் பை ஒய்னா ஒய் டிஎக்ஸ் மைனஸ் எக்ஸ் டி ஒய் டிவைட் பை ஒய் ஸ்கொயர் அப்படின்னு டேர்ம் கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம பாருங்கள், இந்த பக்கம் ஒய் டிஎக்ஸ் மைனஸ் எக்ஸ் டி ஒய் மட்டும் இருக்குது, அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஒய் ஸ்கொயர் இந்த பக்கம் டிவைட் ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்முலா ஃபார்மெட் கிடச்சிருப்போம், நான் எழுதின ஃபார்முலா ஃபார்மெட் கிடச்சிரும். ஸோ அப்போ அதை தான் இந்த பக்கம் காட் ஆஃப் எக்ஸும் இந்த ஒய் ஸ்கொயர் இருக்கு இல்லைங்களா, அப்போ ஒய் ஸ்கொயர்டால் என்ன பண்ணிவிட்டு டிவைட் பண்ணிவிட்டேன் அப்படின்னா, ஒய் டிஎக்ஸ் மைனஸ் எக்ஸ் டி ஒய் டிவைட் பை ஒய் ஸ்கொயர் ஆஃப் காட் ஆஃப் எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு என்டிஎக்ஸ், ஓகேங்களா. இந்த பக்கம் மல்டிபிள் இருந்தால் டிவைடில் கொண்டாந்துச்சு. இப்போ பாருங்கள், அடுத்து கொஞ்சம் ஒரு ரூல் கண்டுக்கோங்க, இந்த இடத்துல காட் ஆஃப் எக்ஸ் பை ஒய், காட் ஆஃப் எக்ஸ் பை ஒய், அடுத்தது பார்த்தீங்கன்னா இது டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸ் பை ஒய்னு எழுதிட்டேன், புரியுதுங்களா, இதுதான் எழுதி காமிச்சினேன், டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸ் பை ஒய் தான் இந்த மாதிரி கிடைக்கும்னு ரைட் பண்ணேன், இது ஒரு ஃபார்முலா. ஸோ அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், காட் ஆஃப் எக்ஸ் பை ஒய் ரைட் பண்ணிக்கிட்டு இது டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸ் பை ஒய் அப்படின்னு ரைட் பண்ணிக்கிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இது எழுதிக்கலாம், இந்த கொஞ்சம் நல்லா தெளிவாக கவனிங்கப்பா. ஸோ இதுக்கு அடுத்து இன்னொரு ஸ்டெப்பு, இது டிவைட் இல்லைப்பா, இந்த இடத்துல சும்மா எழுதி காமிச்சிருக்கு, இது டிவைட் நினச்சிடாதீங்க. இப்போ போச்சர் இன்டகிரேஷன் அப்ளை பண்ணுறோம், காட் ஆஃப் எக்ஸ் பை ஒய் இன்ட்டு டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் என்டிஎக்ஸ். ஸோ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னு எழுதி காமிச்சிருக்கேன், இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னா காட் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது, அதை தான் எழுதி காமிச்சிருக்கேன், இது டினாமினேட்டர் கிடையாதுப்பா. ஸோ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்க மாதிரி இருக்குன்னா காட் எக்ஸ், இங்கே பாருங்கள் இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் ஒரே மாதிரி இருக்கும், அதனால் அது காட்டெக்ஸ் டிஎக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்படி எழுதி காமிச்சிருக்கேன், அண்டர்லைன் பண்ணி. இப்போ கீ இதை பார்த்தீங்கன்னா காட்டெக்ஸ் டிஎக்ஸ் சரிங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா அதை தான் பண்ண எடுத்துருக்கோம், இன்டகிரேஷன் ஆஃப் காட்டெக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ காட்டெக்ஸ் பண்ண அப்படின்னா நம்ம இன்டகிரேஷன் ஆஃப் காட்டெக்ஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா லாக் ஆஃப் சைனெக்ஸ் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஏன் அப்படின்னா காட்டெக்ஸை நீங்கள் எப்படி ரைட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, இன்டகிரேட் பண்ண தெரியலனா பிரித்து எழுதலாம், காஸ் எக்ஸ் டிவைடட் பை நீங்கள் சைன் எக்ஸ்
சரிங்களா. சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா காஸ் எக்ஸ் கிடைக்கும். அப்போ இது எப்படி எழுதினாலும் லாக் ஆஃப் சைன் எக்ஸ்னு எழுதலாம். ஸோ அதை தான் இன்டகிரேஷன் ஆஃப் காட் எக்ஸு லாக் ஆஃப் சைன் எக்ஸ் இருக்குது. எக்ஸ்க்கு பதிலாக எக்ஸ் பை ஒய் இருக்கிறனால லாக் ஆஃப் சைன் எக்ஸ் பை ஒய். ஸோ இதை தான் இந்த இடத்துல எழுதி காமிச்சிருக்கேன். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கான்ஸ்டன்ட்டு உங்களுக்கு எக்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ எக்ஸ்போனென்ஷியல் எடுத்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு லாக் கேன்சல் ஆயிரும். சைன் ஆஃப் எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு இ பவர் என் எக்ஸ் பிளஸ் சி. ஸோ சைன் ஆஃப் எக்ஸ் பை ஒய் இந்த சி இருக்கு இல்லைங்களா, அதனால் இ பவர் சியை கான்ஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் லாக் சி இ பவர் சி எது எடுத்தீங்கனாலும் சி தான் கான்ஸ்டன்ட். அப்படின்னா நீங்கள் எந்த பவரில் எது எடுத்தாலும் கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட் தான். ஸோ அப்போ நான் அந்த இ சியை வந்து நான் இ பவர் சி நீங்கள் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால தான் இங்கே பவரில் இ பவர் என்எக்ஸ் ப்ளஸ் இ பவர் சின்னு இருக்குது. சரிங்களா, இ பவர் என்எக்ஸ் ப்ளஸ் இ பவர் சி. ஸோ அதனால் இந்த இப்போ ஒரு சியை நான் என்னென்னு ரைட் பண்ணிக்கிறேன், சீன் ரைட் பண்ணிக்கிறேன். லாக் சியை சீன் ரைட் பண்ணால் ஒன்று தான், கான்ஸ்டன்ட் நீங்கள் எப்படி வேணால் எழுதிக்கலாம். சரிங்களா, அப்போ இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் சி இ பவர் என்எக்ஸ் அப்படின்னு கிடச்சிருக்கோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். செவன்த்து ஒன், டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் எக்ஸ் இன்டு ரூட் ஆஃப் 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இப்போ டிஒய் பை டிஎக்ஸ் எக்ஸ் இன்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் எடுத்துகிட்டு போயிரு ஈக்குவல் ஜீரோக்கு அந்த பக்கம். ஏன்னா நம்ம செப்பரேட் பண்ணணும் அப்படின்னாவே நீங்கள் ஈக்குவல் ஜீரோக்கு ரைட் ஹேண்ட் சைட் செப்பரேட் பண்ணிக்கிங்க. செப்பரேட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒய் டேர்ம் செப்பரேட் பண்ணணும். டிஒய் இந்த பக்கம் எக்ஸ் டேர்ம் இருக்குது, அப்போ ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து எக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்போ டிஒய் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ அதே இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு இன்வெர்ஸ் டேர்ம் வந்தால் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும், ரூட் டேர்ம் வந்தாலும் சப்ஸ்டியூட் பண்ணி தான் ஒர்க் அவுட் பண்ணணும். இன்வெர்ஸும் ரூட் டேர்மும் வந்துச்சுனாவே சப்ஸ்டியூஷன் போயிருங்க. அப்போ 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை நான் டீன்னு எடுத்துக்கிறேன்ப்பா சப்ஸ்டியூட்டுக்காக. அப்போ என்னாகும் பாருங்கன்னா 25 கான்ஸ்டன்ட் ஜீரோ ஆயிரும். எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் 2x, ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸை போட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுனால டிடி டிவைடட் பை டிஎக்ஸ். ஸோ மைனஸ் கிராஸ் பண்ணுங்கள், மைனஸ் 2x டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடி. அந்த 2-ஓட டிவைடில் எடுத்துகிட்டு போகிறேன், மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடி பை 2. ஸோ மைனஸ் அந்த ரைட் ஹேண்ட் சைடில் மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிடி பை 2. எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிடி பை 2. ஸோ இப்போ இந்த டேர்ம் எழுதியிருக்கு இல்லைங்களா, டிஒய் இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸும் டிஎக்ஸுக்கு போகலாம், நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், மைனஸ் டிடி பை 2. ஸோ மைனஸ் டிடி பை 2 ரிமைனிங் இருக்குது ரூட் ஆஃப் 25 மைனஸ் எக்ஸி ஸ்கொயர், அதான ரூட் டி அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கவனிங்க, இன்டகிரேட் போல் சைடு இன்டகிரேட் அப்ளை பண்ணுங்கள். மைனஸ் 1/2 கான்ஸ்டன்ட் ஒய் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஷியேட் பண்ணால் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா ஒய் கிடைக்கும். மைனஸ் 1/2 கான்ஸ்டன்ட் ரூட் டி. ரூட் டி நீங்கள் அப்படியே இன்டகிரேட் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் பிரிச்சுக்கிங்க. ரூட் டியே டி பவர் ஆஃப் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கலாம். டி பவர் ஆஃப்னா எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 டிவைட் பை என் ப்ளஸ் 1. அப்போ டி பவர் 1/2 ப்ளஸ் 1 டிவைட் பை 1/2 ப்ளஸ் 1 கிடைக்கும். அப்போ டி பவர் 3/2 டிவைட் பை 3/2 ப்ளஸ் சி அப்படின்னு கிடச்சிருச்சுப்பா. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/2. ஸோ அடுத்து பாருங்கள், இந்த 3/2 மேலே நியூமரேட்டில் கொண்டு வந்துருங்க, 2/3 இன்ட்டு டி பவர் 3/2 ப்ளஸ் சி. இந்த 2 கேன்சல் பண்ணுங்கள், நம்மளுக்கு ரிமைனிங் என்ன கிடச்சிருனா ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/3 டி பவர் 3/2 ப்ளஸ் சி அப்படின்னு கிடச்சிருச்சுப்பா. ஸோ அந்த 3 ரைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போனால் 3y ஈக்குவல் டு மைனஸ் டி பவர் 3/2 ப்ளஸ் 3c. நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, இங்கே லாக் இருந்தால் லாக் சின்னு ஒர்க் அவுட் பண்ணலாம். இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3y இருக்கனால சியை 3c எடுத்துட்டேன். கான்ஸ்டன்ட் நீங்கள் எதை எடுத்தாலும் கான்ஸ்டன்ட் தான். ஸோ அப்போ 3c அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 3c இஸ் ஈக்குவல் டு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், லாஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணது கம்பல்சரி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி ஆகும். நம்ம டிங்கிற ஒரு வேலையை சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தோம், 25 மைனஸ் எக்ஸி ஸ்கொயர். ஸோ அதை அப்ளை பண்ணிடுங்க, ஆல் பர் 3/2 ப்ளஸ் 3c. ஆர் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 3y இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து வந்து எழுதிருக்கேன். ஓகேங்களா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு 8th சம், எக்ஸ் காஸ் ஒய் டிஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் லாக் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ். இது கிவனில் இருக்குப்பா. ஸோ நம்ம செப்பரேட் பண்ணுங்கள், காஸ் ஒய் டிஒய் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாக எக்ஸ் டேர்ம் இருக்குது. அப்போ இந்த பக்கம் ஒரே ஒரு எக்ஸ் டேர்ம் மட்டும் இருக்குது. ஸோ அதில் கீழே கொண்டு வந்துருங்க. அப்போ நமக்கு செப்பரேட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள், காஸ் ஒய் டிஒய் இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் எக்ஸ் லாக் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைட் பை எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இப்போ இதுக்கு இன்டகிரேட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இது அப்படியே இன்டகிரேட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்காதுப்பா. ஏன்னா பாருங்களே, ரைட் ஹேண்ட் சைடில் எதாவது இன்டகிரேட் பண்ண முடியுதான்னு பாருங்கள், எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒன்று தான், மேலே நியூமரேட்டர் கிடைக்காது. அப்போ இந்த டேர்ம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது எனக்கு. ஏன்னா இன்டகிரேட் பண்ணால் எனக்கு ஆன்சர் கிடைக்கிற மாதிரி டேர்மை அரேஞ்ச் பண்ணிக்கிட்டால் தான் எனக்கு சிம்பிளி பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ கவனிங்க,
இந்த இடத்துல கொஞ்சம் கவனிங்க, ஒரு கான்செப்ட் இருக்கும். இ பவர் எக்ஸ், சரிங்களா? இந்த எக்ஸ் தான் இருக்கு இல்லையா, எக்ஸ் பை எக்ஸ் கேன்சல் ஆயிடும். அப்போ இந்த ரெமைனிங் லாக் எக்ஸ் மட்டும் இருக்கும், அதை எழுதிக்கிட்டேன். ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் டிஎக்ஸ், இந்த ஸ்டெப் இருக்குது, இது வரைக்கும் புரிஞ்சுக்குங்க. அதுக்கடுத்து பாருங்கள், இதை நான் எழுதி காமிச்சிருக்கேன். என்னன்னா, இதை உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கங்க. இப்போ எக்ஸ் லாக் எக்ஸ் ப்ளஸ் இப்போ எக்ஸ் ஒன் பை எக்ஸ், இந்த டேர்ம் வரைக்கும் புரியுதுங்களா? இங்கேருந்து டேர்மை நான் இப்படி எழுதிக்கிட்டேன். ஏன்னு சொல்கிறேன், இப்போ பாருங்கள், இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த டேர்மை கொஞ்சம் கவனிக்கும்போது லாக் எக்ஸ், இதை பார்த்தீங்கன்னா இப்போ லாக் எக்ஸ் இது டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் இப்போ எக்ஸ் ப்ளஸ் இப்போர் எக்ஸ் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் லாக் எக்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலா இருக்கான்னு பாருங்கள். இப்போர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இப்போர் எக்ஸ் தான், அது அப்படியே இப்போர் எக்ஸ்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் இப்போர் எக்ஸ் ஒன் பை எக்ஸ் எப்போ வரும், டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் லாக் எக்ஸ்னும் போது இப்படி ஒன் பை எக்ஸ் வரும். ஸோ அப்போ இந்த டேர்மை நான் எப்படி எழுதியிருக்கேன் பாருங்கள், லாக் எக்ஸ் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் இப்போர் எக்ஸ் ப்ளஸ் இப்போர் எக்ஸ் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் லாக் எக்ஸ், அதாவது டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் யூவி. இது நமக்கு இது ஒரு ஃபார்முலாப்பா, டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் அப்படின்னா யூவி. அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா, என்ன சொல்லலாம், எக்ஸை வச்சுக்கிட்டு டிஒய் எக்ஸ் டிஒய் ப்ளஸ் ஒய் டிஎக்ஸ் அப்படின்னு எழுதலாம். இது யூவி ரூல பாருங்கள், எக்ஸை வச்சுட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் ஒய் ப்ளஸ் ஒய்யை வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதை அப்படி தான் இங்கே எழுதியிருக்கோம். டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் யூ இஸ் ஈக்குவல் டு யூடிவி ப்ளஸ் விடியு அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ இந்த டேர்மை நான் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் யூவின்னு சொல்லலாம். தட் மீன் டிஃபரன்சியேஷன் ஆஃப் இ பவர் எக்ஸ் லாக் எக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எந்த டேர்மு, இந்த டேர்மு டிஃபரன்சியேஷன் ஆஃப் இ பவர் எக்ஸ் லாக் எக்ஸ் பாருங்களேன். இ பவர் எக்ஸை வச்சுக்கிட்டு டிஃபரன்ஷியல் லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். லாக் எக்ஸை வச்சுட்டு இ பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ சிம்பிளாக இந்த டேர்மை நான் டிஃபரன்சியேஷன் ஆஃப் இ பவர் எக்ஸ் லாக் எக்ஸ் தெளிவாக எழுதி காமிச்சிருக்கேன். ஒரு ஸ்டெப் ஒரு கொஞ்சம் நல்லா கவனிச்சிக்கிங்க. இப்போ நான் போத் சைட் இன்டகிரேட் அப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு இன்டகிரேஷன் ஈஸியாக இருக்கும். இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் ஒய் எனக்கு சைன் ஒய் கிடச்சிரும். நீங்கள் மெயினாக எக்ஸாமில் தப்புன்ற ஒரே ஒரு விஷயம் டிஃபரன்சியேஷனும் இன்டகிரேஷனும் மிஸ்டேக் நடக்கும். டிஃபரன்சியேஷன் ஆஃப் காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ், நீங்கள் அப்படியே எக்ஸாமில் டக்குனு மைனஸ் சைன் ஒய்னு போடுவீங்கப்பா. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், இன்டகிரேஷனில் காஸ் வரும்போது கேர்ஃபுல்லாக போடுங்க, நாட் மைனஸ் சைன். டிஃபரன்சியேஷனுக்கு மட்டும்தான் கோ ஃபங்க்ஷன் மைனஸ் வரும், இன்டகிரேஷனில் வராது. அதாவது ஆன்சரில் கோ ஃபங்க்ஷன் தான் மைனஸ் வரும். அது இப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்ல, இந்த இடத்துல தெளிவாக பார்த்து போட்டுக்குங்க. இந்த இடத்துல கவனிங்க, டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் இப்போர் எக்ஸ் லாக் எக்ஸ், சரிங்களா? இந்த இடத்துல இது எப்படி சார் இது இப்படியே போட்டிங்க அப்படின்னா, இந்த இடத்துல கொஞ்சம் கவனிக்கணும். இது டி ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம், இந்த இடத்துல ஒன்று இருக்கிறதா அர்த்தம், சரிங்களா? ஸோ நல்லா கவனிங்க, டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் இப்போர் எக்ஸ் லாக் எக்ஸ் இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்டகிரேஷனும் டிஃப்ரென்சியேஷனும் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டும் சேம் ஆச்சுன்னா கேன்சல் ஆகிடும், ரிமைனிங் டேர்ம் மட்டும் கிடைக்கும். நல்லா கவனிங்க, இங்கே இன்டகிரேஷன் டேர்மும் டிஃப்ரென்சியேஷன் டேர்மும் ரெண்டும் போத்தாக இருந்துச்சு அப்படின்னா இன்டகிரேஷனும் டிஃப்ரென்சியேஷனும் கேன்சல் ஆகி உங்களுக்கு உள்ளே இருக்கிற டேர்ம் மட்டும் கிடைக்கும். ஸோ அந்த டேர்ம் தான் இது. இது ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கங்க. அப்போ சைன் வைஸ் ஈக்குவல் டு இ போர் எக்ஸ் லாக் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி இன்டகிரேஷன் நமக்கு பண்ண முடியல அப்படின்னா அதை சிம்பிளை பண்ணி ஆகணும். சிம்பிளை பண்ணும்போது ஏதாவது ஒரு ஃபார்முலா ஃபார்மெட்டில் கிடைக்குதா அப்படின்னு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் ப்ராடக்டில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரூல் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஓகேப்பா, அடுத்து நைன்த்து ஒன், டேன் ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான், காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி, காஸ் சிஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. காசுக்கு மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும்ப்பா, ப்ளஸ் வந்தால் மைனஸ், மைனஸ் வந்தால் ப்ளஸ். ப்ளஸ் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி, காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பி. ஸோ இதில் ரெண்டுலேயும் பாருங்கள், மைனஸ் சைன் எக்ஸ் ஒய் ப்ளஸ் சைன் ஒய்ஸ் கேன்சல் ஆயிரும். காஸ் எக்ஸ் ஒய், காஸ் எக்ஸ் காஸ் ஒய் டுவைஸாக இருக்கும். அப்போ டூ டைம்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் காஸ் ஒய். இப்போ டேன் ஒய் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு இருந்தால் நான் சிம்பிளை பண்ணிக்கிட்டேன் ஃபார்முலா ஃபார்மெட்டில் இருந்தது. ஸோ இப்போ செப்பரேட் பண்ணுங்கள், டேன் ஒய் டிவைட் பை காஸ் ஒய் இன்ட்டு டிஒய் ஈக்குவல் டு டூ காஸ் எக்ஸ் டிஎக்ஸ். அப்போ நம்ம செப்பரேட் பண்ணியாச்சு. ஸோ இதை அடுத்து பாருங்கள், இந்த சொன்ன இல்லைங்களா, இன்டகிரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சுன்னா நம்ம இன்டகிரேட் ஆன்சர் வர மாதிரி தான் செப்பரேட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம காசை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா கீழே இருக்கிற டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே இருக்கிறது என்ன ஆகும், காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் கிடைக்கும். ஆனால் இங்கே டேன் இல்லை இருக்குது, அப்போ நம்ம இன்டகிரேஷன் ஆன்சர் கீழே வராது. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் மாற்றி எழுதிக்கலாம். எப்படி மாற்றலான்னா,
tan அப்படியே இருக்கட்டும் 1 by cos sec னா எழுதிக்கிறேன் அப்ப sec y tan y dy right hand side அப்படியே இருக்கட்டும் இப்போ இன்டகிரேட் அப்ளை பண்றேன் இப்போ இது இன்டகிரேட் அப்ளை பண்ணினா sec y tan y இன்டகிரேட் பண்ணா sec y வந்துரும் சோ அப்ப இந்த இடத்துல கொஞ்சம் கவனிங்க இது அப்படியே இருந்திருந்தா நீங்க இன்டகிரேட் பண்ண முடியாது சோ இந்த டம்க்கு மாத்தனால இன்டகிரேஷனுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு அப்ப sec y equal to right hand side ல 2 கான்ஸ்டன்ட் எடுத்துருங்க இன்டகிரேஷன் ஆஃப் cos x sin x + c ஸோ நீங்கள் உங்களுக்கு அந்த இடத்துல ஐடியா தோணும்பா இன்டகிரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன வழி இருக்கோ அதுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட் நெக்ஸ்ட்டு 10th dy by dx ஈக்குவல் டு டேன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இது ஒரு வித்தியாசமான சம்மா இருக்கும்ப்பா ஏன்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா dy by லெட் இந்த இடத்துல இந்த டிஃப்ரெண்ட்டான சம்மு லெட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் நம்ம இஜெட்னு எடுத்துக்கணும் ஏன்னா இங்கே எக்ஸ் இருக்குது ஒய் இருக்குது மல்டி இங்கே ஒரு ஃபங்க்ஷனோட இன்னொரு ஃபங்க்ஷன் எக்ஸ் ஒய் ரெண்டுமே இருக்குது நமக்கு வந்துச்சுன்னா நமக்கு எக்ஸ் தனியாக இருக்கணும் ஒய் தனியாக இருக்கும் இங்கே பாருங்கள் இது ரெண்டுமே எக்ஸ் ஒய்யோடு சேர்ந்துருக்கு அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் எஸ் ஈக்குவல் நான் என்னென்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா இஜெட் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன்ப்பா அப்போ இது டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் எக்ஸை பொறுத்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் எக்ஸப் பண்ணால் ஒன்று ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ் ரைட் ஹேண்ட் சைடில் டிஇஜெட் பை டிஎக்ஸ் அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் மட்டும் தேவைப்படுது ரைட் ஹேண்ட் சைடில் ஒன்று இந்த பக்கம் ரைட் வந்துரும்பா அப்போ டிஇஜெட் பை டிஎக்ஸ் மைனஸ் ஒன் டிஒய் பை டிஎக்ஸ் இருக்கு இல்லையா அது கிவன் கொஷின் இருக்குது பாருங்கள் அதை எடுத்து எழுதணும் அப்போ டேன் ஸ்கொயர் அதை டேன் ஸ்கொயர் எப்படி எழுதிக்கலாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யே இஜெட் ஸோ அதை தான் இங்கே ரைட் பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்கள் டிஒய் பை டிஎக்ஸ் இருக்கு இல்லையா இதை எழுதிக்கிட்டு இங்கே இடத்துல கவனிங்க இதை தான் இந்த டிஒய் பி டிஎக்ஸ்க்கு போல் இங்கே டேன் ஸ்கொயர் பை இசட் அப்படின்னு ஃப்ரம் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சொல்லியிருப்பேன் இங்கேருந்து ரைட் பண்ணிக்கலாம் இப்போ கவனிங்க டிஇசட் பை டிஎக்ஸ் ஒன் ப்ளஸ் டேன் ஸ்கொயர் ஒன் ப்ளஸ் டேன் ஸ்கொயர் எக்ஸ்னா மினிமம் மாற்றிக்கலாம் சீக்கன் ஸ்கொயர் இசட் ஸோ அப்போ சீக்கன் ஸ்கொயர்னு மாற்றிட்டோம் இப்போ பாருங்கள் இசட் டேர்ம் ஒரு பக்கம் இருக்குது அப்போ டிஇசட் பை சீக்கன் ஸ்கொயர் இசட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் டிஎக்ஸ் ஓகேங்களா இப்போ என்ன பாருங்கள் இந்த இடத்துல அப்படியே நீங்கள் இன்டகிரேட் அப்ளை பண்ணிடக்கூடாது அப்படி இன்டகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கன் இன்டகிரேட் பண்ணால் மேலே இருக்கிற டேர்ம் கிடைக்காது இதுக்கு எந்த ஃபார்முலாவும் கிடைக்காது அப்போ கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணலாம் ஒன் பை சீக்கன் காஸ் ஸ்கொயர்னு மாற்றிக்கிங்க காஸ் ஸ்கொயர் டிஜெட் டிஎக்ஸ் ஸோ இப்போயும் நம்ம அப்படின்னா அப்படியே நமக்கு இன்டகிரேட் கிடைக்காது ஸோ அப்போ அப்படியே இன்டகிரேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஏன்னா காஸ் ஸ்கொயரில் இருக்குது ஸ்கொயரில் நமக்கு இன்டகிரேட் பண்ண வேல்யூ கிடைக்காது காஸ் ஸ்கொயர் டீட்டா நான் ரைட் ஹேண்டில் ஃபார்ம் எழுதியிருக்கு பாருங்கள் காஸ் ஸ்கொயர் டீட்டாவை ஒன் ப்ளஸ் காஸ் டூ டீட்டா டிவைட் பை டூ அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ காஸ் ஸ்கொயர் இசட்டை ஒன் ப்ளஸ் காஸ் டூ இசட் டிவைட் பை டூ இன்ட் இசட் ஈக்குவல் டு டிஎக்ஸ் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த ஒன் பை டூ எடுத்துகிட்டு ஒன் ப்ளஸ் காஸ் டூ இசட் இன்ட் டிஇசட் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் இப்போ இன்டகிரேட் அப்ளை பண்ணுறேன் இப்போ இன்டகிரேட் அப்ளை பண்ணும்போது என்னால் பண்ண முடியும் ஒன்றுங்கிறது இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா எதை பொறுத்து பண்ணுறோம் இஜெட்டை பொறுத்து அப்போ இஜெட் உங்களுக்கு காஸ் டூ இஜெட் காஸ் டூ இஜெட் இன்டகிரேட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக போட்டலாம் என்ன அப்படின்னா சைன் டூ இஜெட் டிவைட் பை டூ ஸோ அது கிடச்சிருச்சு ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே எக்ஸை பொறுத்து பண்ணுறதுனால எக்ஸ் கிடச்சிருச்சு ஓகேங்களா ஸோ இப்போ ஃபஸ்ட்டே சொன்னீங்களா உங்களுக்கு ஆன்சர் கொண்டு வரும்போது அப்படியே முடிச்சிடாதீங்க சப்ஸ்டியூட் பண்ணதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்க இஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்போ இஜெட்டுக்கு பதில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஆஃப் ஆஃப் சைன் டூ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரைட் ஹேண்ட் சைடில் எதுவும் கிடையாது ஆஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஆஃப் ஆஃப் சைன் டூ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் சரிங்களா இந்த இடத்துல கவனிங்க சைன் டூ டீட்டா அப்படின்னு இருக்கு இல்லையா அதை டூ சைன் டீட்டா காஸ் டீட்டா அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம் அப்போ அதனால தான் டூ சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு ரைட் பண்ணியிருக்கேன் வேறு எதில் இந்த இடத்துல புரிஞ்சுக்கிங்க அதான் இந்த இடத்துல ரைட்ல சைடு எழுதியிருக்கேன் சைன் டூ இஜெட் ஈக்குவல் டு டூ சைன் இஜெட் காஸ் இஜெட் அப்படின்னு ரைட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை அப்படி ரைட் பண்ணிங்கன்னா இங்கே டூ டூ கேன்சல் ஆயிரும் ஒன் பை டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இங்கே சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இட்டு காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு கிடைக்கும்பா ஓகேங்களா ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம்மு இங்கே இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு வந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் ஸோ டோட்டலாக இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சதுப்பா ஸோ இந்த எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வேரியபிள் செப்பரேபிள் மெத்தட் தான் ஸோ வேரியபிள் செப்பரேபிள் மெத்தட் கொஞ்சம் ஈஸி மெத்தட் தான் இதை எப்படி நீங்கள் ஃபைன் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த த்ரீ எக்ஸசைஸ் நாங்கள் முடிச்ச பின்னாடி சொல்லுவோம் நீங்கள் தான் ஃபைன் பண்ணணும் ஏன்னா காமனாக கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் அப்படின்னு மட்டும்தான் இருக்கும் இதில் நீங்கள் சால்வ் பை வேரியபிள் மெத்தட் ஆர் ஹோமோஜினியஸ் மெத்தட் ஆர் லீனியர் மெத்தட்னு கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க ஜஸ்ட் ஒன்லி சால்வ் ஸோ அப்போ நீங்கள் தான் அதை ஐடென்டிஃபை பண்ணணும் வேரியபிள் எப்படி இருக்கும் எப்படி வேரியபிள் செப்பரேபிள் மெத்தட் யூஸ் பண்ணுறது லீனியர் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணுறது நீங்கள் வேரியபிள் செப்பரேபிளையும் லீனியரையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்கிற ஹோமோஜினியஸ் மெத்தட் ஈஸியாக ஃபைன் பண்ணலாம்ப்பா
இப்போ லீனியர் அப்படின்னா எஸ்டர்டே சம்மில் பார்த்துருப்பீங்க, டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் இஸ் ஈக்குவல் டு க்யூ, அதாவது தட் மீன் டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் வந்துடும். வேரியபிள் செப்பரபிளும் உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதாவது ஒரு பக்கம் வேரியபிள் செப்பரபிள் மிங்கிளாக இருக்கும், அதை செப்பரேட் பண்ணுறது தெரியும். இதை ரெண்டையும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டாவே நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா ஹோமோஜினியஸ் சம்மும் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா, இந்த எக்ஸ் இந்த மூணு எக்ஸசைஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ், பட் டிஃபரன்ஸ் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும் தான் புரிய முடியும், சரியா? ஸோ நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்கள், இதை செம்மை எழுதிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் ஐடியா கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரிமீனிங் ஒரே எக்ஸசைஸ் இருக்குது ஹோமோஜீனியஸ், அது 10.6. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்ப்பா. தேங்க்யூ.